ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரியும் பொட்டேட்டோ குருமாவும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ஈஸியான டேஸ்டியான கிரேவி. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குருமா எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். அதுக்கு நம்ம சாஸ்பேனில் நம்ம பொட்டேட்டோ ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். குக்கரில் கூட வச்சுக்கலாம். குக்கர்லன்னா 3 விசில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வேகட்டும். வெந்ததும் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறுனதும் தோல் உரித்து நம்ம மசித்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சேர்த்ததும் நம்ம சோம்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பருப்பில் சேர்த்துடலாம். 4 பச்சை மிளகாய், 2 கீரை வச்சுருக்கேன், இது சேர்த்துறேன். அப்புறம் பிரியாணியில் ஒரு பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பொட்டேட்டோவை போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம நல்லா மசித்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இதில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ செமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடலைமாவு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அந்த கிரேவியில் ஊற்றிடலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா குழம்பு கெட்டியாக வர்றதுக்காகவும் டேஸ்ட் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அது கடலமாவு ஹோட்டல்லலாம் இதை தான் சேர்க்குறாங்க. இது வந்து கடலமாவு வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கடலமாவு சேர்த்ததுனால அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடிபிடிக்கும். எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்க. அது ஊற்றுனதும் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன். ஓகே, இது நல்லா 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வெந்தால் தான் நல்லது. ஓகே, இப்போ கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம்.
இப்ப பூரிக்கு மாவு பிசைஞ்சிரலாம் அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கேன் இதுல தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சி தெளிச்சி நம்ம பூரி மாவு பிசைஞ்சிக்கலாம் பூரி மாவு தண்ணி இழுத்துடக்கூடாது அளவாதான் சேர்க்கணும் லாஸ்டா எல்லா மாவு கலந்து வர்றப்ப 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்தா போதும் எண்ணெய் சேர்த்ததும் 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்ப இத குட்டி குட்டி உருண்டையா செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு சின்ன உருண்டையா எல்லா உருண்டையும் செஞ்சுக்கலாம் அப்பா இப்போ எல்லாமே உருண்டை செஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக ஊற்றி லைட்டாக ஊற்றினா போதும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம் பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த உருண்டையை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹீட் ஆயிலில் லைட்டாக இப்படி டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி செஞ்சோம்னா நல்லா பஃப்னு வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூரியும் டேஸ்டியான குருமாவும் பார்த்தோம் ஈஸியான டேஸ்டான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன்
பூரியும் அப்படி இருக்கு, கிரேவியும் நல்லா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.